யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ், துரு இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்லாம் ரொம்ப நாளாகவே ஒரு படம் போக போகுது அப்படிங்கிற நியூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட சூப்பரான அப்டேட் தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். இந்த அப்டேட்டை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இந்த அப்டேட் பண்ணுறோம்ல, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கூட நம்ம இன்றைக்கி இதை பார்க்க போகிறோம், டீகோட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட் விட்டுருக்காங்க, அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டையும் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். அதில் நிறையா விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அந்த விஷயங்கள் பேச போகிறதுக்கு முன்னாடி, இதோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாரி செல்வராஜ் அவருடைய படங்கள், முந்தைய மூணு படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன், இந்த மாதிரி படங்கள் வித்தியாசமான கதைகள், வித்தியாசமான ஹீரோக்களை வச்சு அவர் ஒரு ப்ளே பண்ணியிருப்பார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, துரு ரெண்டு படம் கொடுத்துருக்காரு. ரெண்டில் ஒரு படம் சரியாக போகல, இன்னொரு படம் ஒரு நல்லா ஓடின படம், ஏன்னா அது வந்து அவங்க அப்பா கூட காம்போவாக ஒரு மகான் அப்படின்னு ஒரு படம் பண்ணார், அது சூப்பராக ஓடிச்சு. தேட்டரில் ஓடினாலும் ஓட்டிகிட்டு சூப்பராக போச்சு. ஃபஸ்ட்டு படம் வரும் அந்தளவுக்கு ஓடலை. ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்குமே பயங்கர எக்ஸைட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் படத்துலேயே விக்ரமை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு, சியான் விக்ரமை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. இந்த பக்கம் பரியேறும் பெருமாள், மாமன்னன், கர்ணன் போன்ற வித்தியாசமான கதைகளும் கதை களங்கத்தையும் கொண்டு அவருடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும், மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு, அதே மாதிரி மீடியாக்களில் வந்து அவருடைய மூணு படத்தையும் விமர்சனம் செய்கிற அளவுக்கான கதைகளை கொண்டு வந்து கொடுத்தவர் மாரி செல்வராஜ். ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்போ எப்படி இருக்கும், என்ன மாதிரி கதையாக இருக்கும், என்ன மாதிரி கதை களத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம நிறையா பேர் யோசிச்சிருக்கும்போது, அதை விட பெரிய முக்கியமான விஷயம் அவருடைய டைட்டில், பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன், இந்த மாதிரி டைட்டில் வைக்கும்போது அப்போது அடுத்து என்ன டைட்டில் வைப்பார் அப்படிங்கிற ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு நம்ம காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு விட்டுருந்தாங்க. அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், பின்னாடி ஒரு பெரிய பைசன், முன்னாடி வந்து அவர் கையை கீழே குத்தி ஒரு கை கீழே குத்தி இப்படி நின்றுட்டு இருப்பார். ஸோ பின்னாடி பைசன் சொல்லும்போதே தெரிஞ்சு போச்சு படத்தோட டைட்டிலும் பைசன் தான். ஸோ படத்தோட டைட்டிலில் பைசன் வச்சு கீழே காளமாடான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி கதையாக இருக்கும் ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. மாரி செல்வராஜ் படங்கும் போது ஒரு பர்டிகுலர் ஒரு கம்யூனிட்டியை வச்சு, ஒரு மேக்ஸிமம் கிராமமாக தான் இருக்கும். ஸோ ஒரு வில்லேஜில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை வச்சு தான் ஒரு படம் எடுப்பார்னு தெரியும். ஆனால் என்ன மாதிரி இருக்க போகுது, என்ன மாதிரி முக்கியமாக என்ன மாதிரி மிருகத்தை இதில் பயன்படுத்த போகிறாரு அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. ஏன்னா பரியேறும் பெருமாளில் வந்து ஒரு நாயை யூஸ் பண்ணார், கர்ணனில் குதிரையை யூஸ் பண்ணார், மாமன்னனில் பன்னி யூஸ் பண்ணார். ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணார் போகிறார் அப்படின்னு பார்த்தா, போஸ்டர்லேயே ஓப்பனாக காட்டிட்டார் பைசன். ஸோ பைசனால் நமக்கு தெரியும் காட்டு எருமை. ஸோ காட்டு எருமையை கூட்டு வந்து அவர் படம் எடுக்க முடியாது, கண்டிப்பாக ஒரு நம்ம ஊர் சைடில் இருக்கிற ஒரு எருமையாக தான் இருக்கும். ஸோ எருமை, ஸோ அவர் நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது, ஏன் மாரி செல்வராஜ் மிருகங்கள் மேலே, மிருகங்களை வச்சு என் படம் ஒரு படம் ப்ளே பண்ணுது, ஒரு ஹீரோ வந்து அவருக்கு ஈக்குவலாக ஒரு அனிமலும் ப்ளே பண்ணுது, அதுக்கு ஈக்குவலான ரோலை ப்ளே பண்ணுது, ஏன் அதை அப்படி? ஒருவேளை மாரி செல்வராஜுக்கு அனிமல் மேலே ஏதாவது பாசம் இருக்கா, இல்லை இவரோட ராசி ஏதாவது அனிமலில் இருக்கா? இந்த பக்கம் விக்ரம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நடிக்கக்கூடிய துரு. ஸோ ரெண்டு பேரோட காம்போ பயங்கரமாக இருக்குது. ஆனால் இந்த படத்தோட டைட்டில் டீ கோட் நம்ம எப்படி பண்ணுறோம்னா, பைசன் கீழே வந்து காளமாடான்னு போட்டிருக்காங்க. ஆனால் அவருடைய தோரணையும் போஸும் எப்படி இருக்குன்னா, ஒரு கபடி பிளேயர் மாதிரி இருக்குது. முக்கியமாக துருவோட அப்பா சியான் விக்ரம் வந்து அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது கீழே வந்து கபடி கபடின்னு போட்டிருக்காரு. ஸோ மேக்ஸிமம் ஒரு கபடி சம்மந்தப்பட்ட படமாக இருக்கும். கபடி சம்மந்தப்பட்ட படம்னா அவங்க ஊரில் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கும் இன்னொரு குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கும் உண்டான ஒரு, கண்டிப்பாக அப்படி தான் படம் இருக்கும். ஏன்னா எல்லா படமே அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்காரு, கண்டிப்பாக இதுவும் அப்படி தான் இருக்கும். அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவர் வந்து ஒரு காலேஜில் படிய ஒரு காலேஜ் ஒரு கிராமத்தில் வந்து காலேஜில் போய் படிக்கிற ஒரு கதாபாத்திரமாகவும், ஸோ அங்கே ஒரு கபடி நடக்கிறதாகவும், ஸோ கபடியில் இந்த தன்னுடைய கிராமத்தையும் தன்னுடைய மக்களையும் தூக்கி நிறுத்துகிற மாதிரியான ஒரு பெரிய கபடி போட்டியாகவும், அதில் தான் ஜெயித்து தன்னுடைய மக்களை வந்து பெருமைப்படுத்துகிற விதமாகவும் இந்த கதை அமைய போகிறதா வந்து சினிமா வட்டாரங்களை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஏன் பைசன் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு காளமாடு மாதிரி திமிர் கொண்ட ஒரு ஆண்மகனாக இதில் வந்து இவர் நடிக்க போகிறாரு. துள்ளிக்கிட்டு, அதாவது கபடினா அப்படி எல்லோரும் தூக்கி எரிஞ்சிக்கிட்டு போகிற ஒரு கேரக்டர்னு சொல்லுவோம் இல்லையா. காட்டுலலாம் பார்த்தீங்கன்னா, காட்டு மாடுலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபோர்ஸாக தூக்கி எரிஞ்சிருப்போம், சிங்கத்தவே தூக்கி எரிஞ்சிட்டு போகிற மாதிரி நம்ம டிஸ்கவரில் பார்த்துருக்கோம். காலை போல் துள்ளி ஓடக்கூடிய, காலை போல் திமிர் கொண்ட ஒரு ஹீரோவாக இதில் இருக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியாது. அதுவும் இல்லாமல் பின்னாடி அந்த பெரிய மிருகத்தை பார்க்கும்போது அவருடைய குலதெய்வமாகவும் அது இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு எருமை பண்ண வச்சுருக்கலாம், இல்லை எருமை வளர்க்கலாம், இல்லை ஒரே ஒரு எருமையை ஒரு செல்லமாக வளர்க்கலாம். ஸோ அப்படி தான், அப்படிப்பட்ட கதையாக தான் இருக்கும் அப்படின்னு வட்டாரங்கள் சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீலம் ப்ரொடக்ஷன், அதாவது பா ரஞ்சித் அவர்களுடைய கம்பெனி தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க.
இவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு போல இருக்காதா? இவங்க கம்பெனி இவங்களுக்குள்ளேயே படம் பண்ணணும் ஒரு முடிவில் இருக்காங்க போல இருக்கு. மாரி செல்வராஜ் நீளத்துக்கு தான் பண்ணுவோம், நீளம் வந்து மாரி செல்வராஜ் இந்த மாதிரி ஒரு காம்போல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க போல இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார் ரஞ்சித் அப்பா வச்சு, அதாவது சியான் விக்ரம வச்சு தங்கலான்னு சொல்லி ஒரு பிரம்மாண்ட படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் வந்து அவருடைய பையன் துருவை வச்சு இங்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான படமோ இல்லை ஒரு சிம்பிளான படமோ எடுக்க போகிறாரு. ஸோ ரெண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை படத்தை எடுத்து நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி இருக்க போகுது, ரிலீஸ் ஆகும்போது அது எப்படி இருக்கும், தங்கலானை விட துருவோட படம் பைசன் வந்து பெரிய ஹிட் ஆகுமா, இல்லை பைசனை விட இந்த படம் ஹிட் ஆகுமா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அப்பா பையன் போட்டி மாதிரி இந்த படம் இருக்குது. ஆனால் ஒரு ஹெல்த்தியான போட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஹெல்த்தியான போட்டிகள் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ பைசனோட கதை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு யூகம் இந்த போஸ்டரை பார்க்கும்போதும் சினிமா வட்டங்கிறங்களும் நமக்கு தெரிய வருது. இதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் தன்னுடைய மூன்று படங்கள்லேயும் ஒவ்வொரு கருத்தை முன் வச்சு படம் எடுத்திருப்பார். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதையையும் கொண்டு படம் எடுப்பாருன்னு நம்ம நம்புகிறோம். பைசன் மாரி செல்வராஜோட நாலாவது ஒரு பெரிய ஹிட்டு படமாக இருக்கணும், துருவுக்கு ஒரு முதல் ஹிட்டு படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லோரோட சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். அடுத்த ரிவியூவில் மீட் பண்ணலாம். பாய்.